ઓકે, પર સ્ક્રીન કરી દો. એની વાન અનમ્યુટ અને આન્સર મી ગર્લ્સ. ઓકે રાઈટ. ઓકે માં, આપણે ઓલરેડી நான் சொன்ன மாதிரி பிராக்டிக்கல் நம்மனால இப்ப நம்மளோட லேப்ல காலேஜ்ல பண்ண முடியாததுனால நம்ம வர்ச்சுவலா அந்த பர்டிகுலர் லேப நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அந்த ஸ்கீம் வந்து இட் இஸ் பீன் இனிஷியேட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ அன் ப்ராஜெக்ட், வர்ச்சுவல் லேப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வழியா. இப்போ இந்த வர்ச்சுவல் லேப் பாத்தீங்கன்னா, வர்ச்சுவல் லேப் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டி where students interact with an experimental apparatus or other activity via computer interface. அப்படினா என்னன்னா, எல்லாமே கம்ப்யூட்டர் ஓரியண்டடா அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம கேரி ஓவர் பண்ணிக்கலாம். பிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்னவானாலும் இருக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்க்கும் சில லேப்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் இனிஷியேட்டட் பை த MHRD, மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அண்டர் த நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிற இந்த ஸ்கீம் வழியா தான் அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. மெயினா இந்த ப்ராஜெக்டோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு ப்ரொவைட் ரிமோட் ஆக்சஸ் டு லெபார்டரிஸ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அட் ஆல் லெவல்ஸ் ஃப்ரம் UG டு ரிசர்ச். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் அந்த ரிமோட் ஆக்சஸ் பண்ணி அந்த லேபை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து நாட் ஒன்லி அந்த லேப் மட்டும் இல்லாம வேரியஸ் டூல்ஸ் உள்ள இருக்கும். வெப் ரிசோர்சஸ், வீடியோ லெக்சர்ஸ், அனிமேட்டட் டெமோன்ஸ்ட்ரேஷன், செல்ஃப் எவாலுவேஷன் எல்லாமே கலந்த ஒரு ஸ்கீம் மாதிரி தான் அது இருக்கும். ஸோ யார் டெவலப் பண்ணாங்கன்னா, 7 IITs சேர்ந்தும் பிளஸ் IIT ஹைதராபாத், அமிர்தா யூனிவர்சிட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அதை டெவலப் பண்ணாங்க. நான் அதோட டெமோ எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த லிங்க் ஃபார் த வர்ச்சுவல் லேப். ஐ வில் ஷேர் யூ திஸ் லிங்க் ஆஃப்டர்வர்ட்ஸ். So this is the home screen and the virtual lab home screen இப்படி தான் இருக்கும். டேட்டாபேஸ் லேப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நேம் இதுதான் அதோட நேம். இங்க பாத்தீங்கன்னா மூணு டேப் இருக்கும், ஹோம், லேப்ஸ் அண்ட் கிட் லேப்னு சொல்லிட்டு. இந்த டேட்டாபேஸ் லேப் அப்படிங்கறத நம்ம we are going to explore. So explore கிளிக் பண்றேன். So இது வந்து டேட்டாபேஸ் லேப்ங்கிற ஹெட்டிங்கோட பாத்தீங்கன்னா, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டேட்டா கொரி லாங்குவேஜ், TCL, டிஸ்கிரைப், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. நவ் வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஒன்லி ஆன் தி ஃபர்ஸ்ட் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட். அதுதான் நம்ம தியரி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தின லேப் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐம் கிளிக்கிங் தட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டிடிஎல் ஸ்டேட்மெண்ட், கிரியேட் டேபிள், ஆல்டர் டேபிள், ட்ராப் டேபிள். ஸோ இந்த மூணு சம்பந்தமா இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நான் ஜஸ்ட் கிளிக்கிங். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ் லேப்ல டேட்டா டெஃபினிஷன், டிடிஎல் லாங்குவேஜ், டிடிஎல் ஸ்டேட்மெண்ட் ஆன இந்த மூணு ஆப்ஷன் இப்போ நம்ம பண்ணி பார்க்க போறோம். கிரியேட், ஆல்டர் அண்ட் ட்ராப் டேபிள். ஸோ அதோட லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் சம் ஆப்ஷன்ஸ் லைக் எய்ம். இந்த பர்டிகுலர் இதோட எய்ம் என்ன, அந்த டிடிஎல் அப்படிங்கறதோட எய்ம் என்ன, அது சம்பந்தமான தியரி, ப்ரீ டெஸ்ட், ப்ரொசீஜர், சிமுலேஷன், போஸ்ட் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எய்ம் பார்ப்போம். Aim in the sense to understand and implement data definition language statements. That's our aim. So objective to understand the various aspects of data definition language commands like creating a table with or without constraint. Theory la paathirukom, table create pananuna we have to use one of the option called constraint. So a table la constraint odayum create pannala, constraints ellame create pannala. And kandipa ungalku data types pathina knowledge irundirukonum. Then you can alter the structure of a table. Like adding attributes, modifying the size of attributes or adding constraints to attributes. So, alter appingo or optional path only adala. And removing the table creator. And the table create pannad remove pannirukka by using the drop table command. So, idu dhaan ipo inda lab la implement pannirukka koodiya command. So, theory appingra inda tab left irukka inda theory ingra tab click panninga appadina inga neenga enna paathinga create, alter, drop illaya andha particular concept ku undana syntaxes, அது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ல நீங்க எழுதணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த தியரியில இருக்கும். நெட் இஸ் லிட்டில் பிட் ஸ்லோ, அதனால கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது.
So create table parenga. It is a statement used to create a table in SQL. Table that is comprised of rows and columns. இதெல்லாம் இந்த definitions எல்லாம் நம்ம தியரியில படிச்சோம் இல்லையா, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்க இருக்கும். பிளஸ் இது வந்து அதோட சின்டாக்ஸ், இந்த சின்டாக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சின்டாக்ஸ்ல டேபிள் நேம் அப்படின்னா என்னன்னா நேம் ஆஃப் த டேபிள், காலம்னா நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காலம், டேட்டா டைப்னா டைப் ஆஃப் டேட்டா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் சின்டாக்ஸ்ல என்ன வருதோ அது எல்லாமே தியரியா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வேணும்னா யூ கேன் ஏபிள் டு யூஸ் இட். அதே மாதிரி ஆல்டர் டேபிள் அதோட கமாண்ட், இந்த ஆல்டர் டேபிள்ல ஒரு நியூ காலம் ஆட் பண்றது, காலம் மாடிஃபை பண்றது, டிராப் பண்றது, காலமை டிராப் பண்றது, அண்ட் லாஸ்ட் வந்து டேபிளையே டிராப் பண்றது, இந்த மாதிரியான பர்டிகுலர் சின்டாக்ஸஸ் தியோரட்டிக்கலா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த தேர்ட் ஆப்ஷன் இஸ் ப்ரீ டெஸ்ட். ப்ரீ டெஸ்ட் அப்படின்னா இப்போ இந்த தியோரியா நீங்க படிச்சது சம் க்வெஸ்சன்ஸ் எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் மூலமா தே ஹவ் ஆஸ்க்ட் யூ டு டெஸ்ட். அதுதான் ப்ரீ டெஸ்ட்ங்கிறதுல இருக்கும். ஒரு 4 to 5 க்வெஸ்சன்ஸ் வில் பி தேர். Getting late, கொஞ்சம் load ஆக late ஆகுது. So just bear with me. Okay, the first question பாருங்க. Create table belongs to following category of statements. இங்கதான் உங்களுக்கு கேட்டுக்கக்கூடிய question. Create table அப்படிங்கிற இந்த statement எந்த category? It is whether DML or DDL or TCL or all of the above. யாராச்சும் ஒருத்தங்க unmute பண்ணி answer சொல்லுங்க. அதுக்கு என்ன question? என்ன answer-னு சொல்லிட்டு. ஹரிப்ரியா லைன்ல இருக்கியா? ஸ்வாதிகா? உன்னோட நெட்டு குடியா? ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதாமா? ப்ரீ டெஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னு தெரியுதா? ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ் டு த ஃபாலோயிங் கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட், என்ன ஆன்சர்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே ரைட். Creation of the table gives you the following. You can answer table structure with the data only, none of the above. Table create பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்குது? Okay, right. நம்ம செக் பண்ணுவோம் நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாம். பட் இது கரெக்ட் சின்டாக்ஸ் ஃபார் கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட். என்ன இது 4 ஆப்ஷன்ல இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னா, செகண்ட் ஒன்னா, தேர்ட் ஒன்னா, ஃபோர்த் ஒன்னா. கிரியேட் டேபிள் நேம்ஸ், காலம் நேம், டேட்டா டைப்பா? கிரியேட் டேபிள்ங்கிற கீவேர்டு வந்து டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப்பா? பிரீத்தி இருக்கியா லைன்ல? செகண்ட் ஒன். Relational database must have only one foreign key, primary key, unique key. Okay, 4 question க்கு answer நம்ம submit கொடுப்போம், என்ன வருதுன்னு பாப்போம். நாலுமே கரெக்டா சொல்லிருக்கீங்க, நம்மளோட ஸ்கோர் என்ன? 4/4. ஓகேவா? இதுதான் வந்து தேர்ட் ப்ரீ டெஸ்ட். அடுத்தது ப்ரொசீஜர். ப்ரொசீஜர்க்குள்ள என்ன இருக்கும்னு பார்த்துக்கலாம். இந்த ப்ரொசீஜர்னா என்னன்னா இதுக்குள்ள எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க.
ஒவ்வொரு டேப்ல என்னென்ன இருக்கும், சிமுலேட்டர்ல என்ன இருக்கும், ப்ரீ டெஸ்ட்ல என்ன இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்காக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சிமுலேஷன், இங்கதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, தியரியா இருக்க படிச்சத பிராக்டிக்கலா we are going to implement now. So simulation. So DDL statement ku avanga vandu oru chinna example kuduthirukanga. School information table create panna solli column name type constraint la ipodiki nam idha concentrate panna porudha nammalku therinja oru chinna which we will try. So inda ellathukkum inda simulator enter query here ingra the box visible a iruka konjam unka. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா கிரியேட் அப்படிங்கிற இந்த கீபோர்டு யூஸ் பண்றேன், டேபிள்ங்கிற இந்த கீபோர்டு யூஸ் பண்றேன், டெமோ சிஎஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். டேட்டா டைப் என்ன வச்சிருக்கேன்னா ஜஸ்ட் ரோல் நம்பர் அப்படின்னு வச்சுட்டு, ரோல் நம்பர் எனக்கு நம்பரா இருக்கிறதுனால நம்பர்னு வச்சுக்கிறேன். சைஸ் ஒரு 5 வச்சுட்டு இந்த சைக்கு உண்டான இந்த பேரான்சிஸ் அப்புறம் ஓவரால் இந்த பேரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் குறி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்றேன். ஸோ என்ன ஆகுதுன்னா கீழே பாருங்க, ஹிண்ட் டேபிள் கிரியேட்டட் அப்படிங்கிற இந்த மெசேஜ் எனக்கு வந்துச்சு, டேபிள் கிரியேட்டடுங்கிற மெசேஜ். ஸோ டெமோ சிஎஸ்ங்கிறது என்னுடைய டேபிள் நேம், ரோல் நம்பருங்கிறது என்னுடைய காலம், நம்பருங்கிறது டேட்டா டைப், சைஸ் ஃபைல நான் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம கிரியேட்ல என்ன படிச்சோம், கிரியேட் பண்ணிட்டோம், ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா அடுத்ததான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதை ரேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் பாக்குறேன். டிஏஎஸ் என்ன நேம் சொன்னேன், டெமோ சிஎஸ் அண்ட் இங்க செமிகோலன் வராது, ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தியரியில படிச்சிருக்கோம், இட் இஸ் நாட் அ எஸ்டிஎல் ஸ்டேட்மெண்ட், அதனால அந்த இடத்துல செமிகாலன் வராதுன்னு படிச்சோம். பாருங்க இங்க கீழே காலம் நம்பர் ரோல் நம்பர் இருக்கு, நம்பர் வந்து type வந்து நம்பர் அண்ட் காலம் சைஸ் வந்து 5 அண்ட் பிரைமரி கீ வந்து ஃபால்ஸ் அண்ட் நாட் நல் அப்படிங்கிற இது வந்து ஃபால்ஸ்ல இருக்கு. இதுதான் இந்த கன்ஸ்ட்ரைண்டோட, சாரி கன்ஸ்ட்ரைண்ட் இல்லாம நம்ம இதெல்லாம் வச்சிருக்கோம், இந்த டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இப்போ அடுத்தது என்ன சொன்னேன், ஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஆல்டர் அப்படிங்கிறதோட சின்டாக்ஸ் உங்களுக்கு இன்கேஸ் மறந்துருச்சு அப்படின்னா இந்த வர்ச்சுவல் லேப்ல தியரியில போய் பாருங்க, தியரியில கிரியேட் டேபிள் படி பண்ணிட்டோம், ஆல்டர் டேபிள் பாருங்க, நியூ காலம் ஆட் பண்ணும், ஏன்னா ஒரே ஒரு காலமோட தான் நான் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்டோட நேம் நான் ஒன்றும் ஆட் பண்ணல. ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் ஆல்டர் டேபிள், அந்த டேபிள் நேம் கொடுத்து ஆட் கீபோர்ட் கொடுத்து புது காலம் நேம் அதோட டேட்டா டைப் அதோட சைஸ் கொடுத்து நான் அப்போ வந்து ஆல்டர் பண்ண போனேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க மறுபடியும், ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் என்ன வச்சோம், டெமோ சிஎஸ் அந்த புது காலமோட நேம். ஸோ நேம் நேம் வந்து வேர் கேர்ல கொடுக்கலாம், ஸோ வேர் கேர் 20 அதோட சைஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு செமிகாலன் கொடுக்குறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அந்த கொரிய. ஆ சாரி, இந்த ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு, தெரியுதா, ஆல்டர் டேபிள் எக்ஸ்பெக்டிங் ஆட் மாடிஃபை ஆர் ட்ராப் கீவேர்டு ஆஃப்டர் டேபிள் நேம், இந்த டேபிள் நேம்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆடுங்கிற கீவேர்டு கொடுக்கணும், நான் கொடுக்காம விட்டுட்டேன், அதனால அதோட எனக்கு டேபிள் ஆல்டர் ஆகலை. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எக்ஸிக்யூட் கொரியல் பண்ணுறேன், டேபிள் ஆல்டர்னு இந்த மெசேஜ் எனக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இதோட டிஸ்கிரிப்ஷன் போட்டு பார்க்கலாம், டிஎஸ்சி ஆட் சாரி டேபிள் நேம் என்ன, டெமோ சிஎஸ் இதை கொடுத்து எக்ஸிக்யூட் கொரி கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோம், ரோல் நம்பர் தான் கொடுத்துருந்தோம், இப்போ நேம் ஆட் பண்ணிருக்கோம், இந்த செகண்டா ஒரு காலம் ஆட் ஆயிருக்கு தெரியுதா. ஸோ இதுதான் வந்து கிரியேட் டேபிள் படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி புது காலம் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து மாடிஃபை பண்ண ஒரு காலமோட டேட்டா டைப் மாற்றணும்னாலும் சைஸை மாற்றணும்னாலும் பண்ண முடியும், அதே மாதிரி காலமை ட்ரா பண்றதுனாலும் பண்ண முடியும், டேபிளை ட்ரா பண்றதுனாலும் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ இந்த டேபிளை ஜஸ்ட் எனக்கு இப்போதைக்கு ரெண்டு காலம் போதும், நான் இந்த டேபிளுக்குள்ள டேட்டாவெல்லாம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டிஎம்எல்னு ஒரு கான்செப்டை நான் படிச்சுட்டு வந்து தான் டேபிள் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு காலமோட நான் இந்த டேபிள் கிரியேட் பண்ணதை சேவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த கிரெடென்ஷியல்னு ஒன்று இருக்கு பாருங்க, கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோடுன்னு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சம் கீவேர்டு மாதிரி தான் தெரியும். அந்த கீவேர்டு வந்து என்னென்னலாம் புரியாது இப்போதைக்கு. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நீ டிஎம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிரெடென்ஷியல் இப்ப நீ லாக் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் போயிருக்கும். ஸோ மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணி அப்லோடுன்னு கொடுத்துட்டு அந்த கிரெடென்ஷியல் அப்படிங்கறத இந்த இடத்துல நீ வந்து அப்லோட் பண்ண அந்த டெக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ணினா இந்த டேபிள் கிரியேட் பண்ணது எல்லாமே இப்ப வந்து நிற்கும். ஸோ அப்ப வந்து நீ இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அந்த இன்சர்ட்டையும் நான் சும்மா இப்போதைக்கு பண்ணி காமிக்கிறேன் அந்த டேபிள்குள்ள எப்படி இருக்கும்ட்டு. இன்சர்ட் இன்சர்ட் இப்ப வேணா நம்ம வந்து டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்பவே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் நீங்க நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ல இந்த கிரியேட் டேபிளும் இந்த ஆல்டர் டேபிளும். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன ஒர்க் கொடுக்க போறோம் அப்படின்னா இங்க மேல ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கூல் நீட்ஸ் டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பண்ணி பாருங்க. இதுதான் காலம் நேம், இதுதான் டைப், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் இல்ல. அதே மாதிரி சப்ஜெக்ட் டீடைல்ஸ்னு ஒன்னு அங்க வந்து ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சிருக்காங்க. இதோட கிரியேட் பண்ணுங்க, டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ஆல்டர் அப்படிங்கிற இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஆல்டர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பின் கோடை வந்து மாற்ற சொல்லி நியூவா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் சிட்டிங்கிறத வந்து ஆல்ரெடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிட்டி வேர்க்கர் 20 இருக்கு, இங்கே சிட்டி வேர்க்கர் 13 மாற்ற சொல்லியிருக்காங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டெமோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அவுட்லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெர்ச்சுவல் லேபிலேயே போய் உங்கள் டிடிஎல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். டிடிஎல் அப்படிங்கிற அந்த டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜஸ்க்குண்டான மூணு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ண டேபிளை ட்ராப் பண்ணுறேன். ஸோ டிஆர்ஓபி ட்ராப் டெமோ சிஎஸ் இதுதானே பண்ணோம். ஸோ டெமோ சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். மறுபடியும் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க, டேபிள் கீவேர்ட் நான் யூஸ் பண்ணல. ஸோ டேபிள் ட்ராப் டேபிள் டெமோ சிஎஸ் எக்ஸிக்யூட் பண்ணனா டேபிள் ட்ராப்டு சக்சஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் எனக்கு கிடைக்கும். மீனிங் தட் இப்போ அந்த டேபிளை நான் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னு நினச்சா என்னால் பார்க்க முடியாது. அப்படி ஒரு டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். ஏன் அப்படின்னா இப்போ தான் அந்த டேபிளை நான் வந்து ட்ராப் பண்ணேன். ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இந்த டேட்டா பேஸ். இல்லாத டேபிள் இருக்கா, ஐ கான்ட் ஏபிள் டு வியூ த ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஐ வில் கெட் அன் எரர் மெசேஜ், டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த டேபிள் நேம் என்ன நீங்க நான் கொடுத்தனோ அது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகி காமிக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெர்ச்சுவல் லேப் சாம்பிள்க்கு நம்ம வந்து தியரியா நம்ம பார்த்த ரெண்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ வில் டுடே ஃப்ரைடே இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்குள்ள எல்லாரும் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் டேபிள் கிரியேட் பண்ணி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்க.